ஆந்திரம் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி மிக பெரிய பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். அவரது கட்சி 150 மேற்பட்ட இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இந்த கட்சியில் தமிழ் மற்றும் தெலுங்கு நடிகையுமான நடிகை ரோஜா இந்த கட்சியில் இணைந்து நகரி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிகை ரோஜா ஆந்திராவில் தீவிர அரசியலில் ஈடுபட்டார். அவர் தெலுங்கு தேசம் கட்சியில் போட்டியிட்டார். போட்டியிட்டு அவருக்கு அந்த கட்சியில் உரிய மரியாதை வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக ஜெகன்மோகன் ரெட்டி புதியதாக தொடங்கிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றியில் நடிகை ரோஜாவிற்கும் ஒரு முக்கிய பங்கு உள்ளது. 150 மேற்பட்ட இடங்களில் மிகப்பெரிய பெரும்பான்மையில் வெற்றி பெற்ற ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பிறகு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். இன்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்திய திருநாட்டில் எங்குமே இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய அளவில் 5 துணை முதலமைச்சர்களை நியமித்தார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி. 5 துணை முதலமைச்சர்களும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த மாநிலத்தில் பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தனித்தனியாக 5 துணை முதலமைச்சர் பதவியை வழங்கி இந்திய திருநாட்டிற்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த 5 துணை முதலமைச்சர்களில் நடிகை ரோஜாவும் ஒருவராக இருப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடிகை ரோஜாவிற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இருப்பினும் ஏதாவது ஒரு துறைக்கு அமைச்சராக இருப்பார் என்று கூட யூகித்தனர். ஆனால் அதுவும் நிறைவேறவில்லை. அமைச்சரவை பதவியிலும் ரோஜாவுக்கு இடமில்லை. துணை முதலமைச்சர் பதவியும் வழங்கப்படவில்லை, அமைச்சரவையிலும் இடம் தரவில்லை. அப்படி என்றால் ரோஜாவை ஜெகன்மோகன் ரெட்டி பதவி எதுவும் தராமல் ஏமாற்றிவிட்டாரா என்று கூட பல சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. நடிகை ரோஜாவிற்கு ஒரு முக்கியமான பதவி காத்திருக்கிறது. அது எந்த பதவி என்று பார்க்கும்போது சபாநாயகர் பதவி காத்திருக்கிறது நடிகை ரோஜாவிற்காக. அதன் காரணமாகத்தான் நடிகை ரோஜாவிற்கு எந்த விதமான அமைச்சர் பதவியும் வழங்காமல் உயரிய பதவியான சபாநாயகர் பதவியை ஜெகன்மோகன் ரெட்டி அளித்துள்ளார். இவை ஆந்திர சட்டப்பேரவை கூடும் நாளில் நிச்சயம் அனைவருக்கும் தெரியும். சபாநாயகர் என்றவுடன் உங்களுக்கு இதென பெரிய பதவியா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். சட்டமன்றத்திற்குள் சபாநாயகர் தான் தலைவர். அவரை வணங்கிவிட்டு தான் தலைவராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அல்லது எந்த துறை அமைச்சராக இருந்தாலும் அவரை வணங்கிவிட்டு தான் நீங்கள் சட்டப்பேரவையில் பேச முடியும். இது இந்திய திருநாட்டில் அனைத்து சட்டமன்ற சபாநாயகர்களுக்கும் அளிக்கக்கூடிய மரியாதை. அத்தகைய மரியாதை ரோஜாவிற்கு கிடைக்கப் போகிறது. விரைவில் இதற்கான காட்சிகளை நீங்களும் பார்க்க இருக்கிறீர்கள். நடிகை ரோஜா, தமிழ் திரையுலகில் ஜொலித்த ரோஜா, ஆந்திர சட்டமன்றத்தில் சபாநாயகர் இருக்கையை அலங்கரிக்க உள்ளார். நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் நல்லதொரு செய்தியோடு சந்திப்போம். எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.